இந்திரஜாவுக்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையா ரோபோ சங்கர் அவங்களுடைய மருமகன் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா அவங்களுக்கு சமீபத்துலதான் திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா இந்திரஜா அவங்க அவங்க கணவரோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. இப்ப அவங்க கர்ப்பமா இருக்கிற அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அதனால நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில இந்திரஜா அவங்களுடைய கணவர் நிறைய விஷயம் அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் இந்திரஜா அவங்க இருக்காங்க. அவங்களும் சினிமாவில அறிமுகமாகி இருந்தாங்க, பிகில் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பு இல்ல, இப்ப வீடியோக்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு. திடீர்னு ரோபோ சங்கர் அவருக்கு உடல்நிலை ரொம்பவே சரியில்லாம அவருடைய உடல் எடையும் ரொம்பவே வந்து குறைஞ்சிருந்துச்சு. நிறைய பேர் அவரை பார்த்து பாவம் எல்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில மகளோட திருமணத்தை பிரம்மாண்டமா நடத்தி வச்சாரு. திருமணத்துக்கு அப்புறமா இந்திரஜா அவங்க கணவர் கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சமயத்துல ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அதுல நான் வந்து காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இந்திரஜா அவங்க என்னை விட ரொம்பவே உடல் எடையோட இருந்தாங்க. அப்ப நான் 60 கிலோவுல இருந்தேன். ஆனா இந்திரஜா அவங்க என்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னை விட அவங்க குண்டா இருக்காங்கன்னு யாரும் அவங்கள தப்பா எப்பவும் பேசிட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் என்னோட உடல் எடைய கூட்டி இருக்கேன். ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாங்க. நான் என்னுடைய மனைவிக்காக தான் உடல் எடைய கூட்டி இருக்கேன். 120 கிலோக்கு இப்ப மாறி இருக்கேன். இப்ப 120 கிலோ எடை வந்து நான் இருக்கேன் அப்படின்னு மனைவிக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. என்னோட மனைவியை யாரும் தவறா பேசக்கூடாதுன்னு உடல் எடைய இப்ப நான் அதிகப்படுத்தியிருக்கேன்னு இவர் சொன்ன இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு கணவரும் செய்யாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க, இப்படி ஒரு காதலை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு நிறைய கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் உடல் எடையை வச்சு இப்ப வரைக்குமே நிறைய பேர் தேவையில்லாத கருத்துக்களை சமூக வலைதளத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்பவே மோசமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.